Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ட் சிவாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு அப்டேட் அண்ட் ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது என்ன அப்படின்னா ஸோ நம்ம சூர்யா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ரிவீல் பண்ணிவிட்டு இருந்தாரு ஸோ அவரோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் நம்ம சூர்யா வந்துட்டு ஜோதிகா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவ அவங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு ஜோதிகாவை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஸோ அதை வந்துட்டு ரசிகர்கள் அதை மட்டும் அப்படியே துண்டாக தூக்கி வைரல் பண்ணிட்டு வராங்க ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம சிவாங்கி வந்துட்டு இதை ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாங்க ஸோ விட்டு ஆக்சுவலாக இந்த இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி தன்னோட கேர்லை லுக் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரியே அதை ஷேர் பண்ணி ஆவ் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை நம்ம சிவாங்கி அவங்களோட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி ஒரு இமோஜி வந்துட்டு விட்டுருக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த இமோஜிக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பட் இது கண்டிப்பாக எல்லா பெண்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தன்னோட லவ்வராக இருக்கட்டும் இல்லை கணவராக இருக்கட்டும் ஸோ நம்மளை நமக்கே தெரியாமல் ரசிக்கணும் அப்படின்ட்டு எல்லா பெண்களுமே வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு வகையில் தான் நம்ம சிவாங்கி வந்துட்டு இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியுது ஸோ ரீசெண்டாக கூட என்னோட மேன் இப்படி இருக்கணும் ஸோ அதாவது பாரு என்னை பற்றியை நினைச்சிட்டு இருக்கணும் பேசிட்டு இருக்கணும் என்ன அவரோட வாக் டாக் ஈட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெண்ணோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம சிவாங்கி வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அப் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அகெயின் இப்போ நம்ம சிவாங்கி இதை அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியாக தூக்கி போட்டதுமே ரசிகர்கள் இதை வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கியோட நிறைய க்யூட்டான ஃபோட்டோஸை இதோட கம்பேர் பண்ணி சூப்பராக வைரல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரியாக நமக்கு கிடச்சிருக்குது ஸோ நம்ம சிவாங்கி கேஷுவலாக வந்துட்டு எதுனா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அஸ்வின் வந்துட்டு அவர லுக் விடுறாரு ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வைரல் ஆகுது அப்படின்னு கூட சொல்லணும் ஸோ இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஃபோட்டோஸை நம்ம பார்த்துருப்போம் பட் அந்தளவுக்கு கவனிக்கலை பட் இதோட கம்பேர் பண்ணும்போது வா நம்ம அஸ்வின் எப்படி நம்ம சிவாங்கி லுக் விட்ருக்கார பாருங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நமக்கே வந்துட்டு பார்க்க தோணுது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம அஷாங்கி ஃபேன்ஸ்க்கு கிடச்ச ஒரு ட்ரீட் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் அப்படியே நம்ம சிவாங்கி ஒரு சில ஸ்டோரிஸையும் அவங்களுடைய இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அதையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ இந்த ஒரு கியூட்டான ட்ரா ட்ராயிங்கை வரைஞ்சது நம்ம சிவாங்கி தான் ஸோ ரேண்டம் அப்படின்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம சிவாங்கிக்கு வந்துட்டு சம் பெயிண்டிங் ஸ்கில்ஸ் 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 அப்படின்னு சொல்கிறத விட அதில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதை வந்து நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு க்யூட்டான ஒரு ட்ராயிங் பெயிண்டிங் கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் ஸோ பல மாதங்களுக்கு அப்புறமா சென்னையில் இன்றைக்கி பதிவான கொரோனா உயிரிழப்பு ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டு சன் நியூஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்து தான் ஒரு எமோஷ்னல் இமோஜியும் நம்ம சிவாங்கி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நித்யஸ்ரீக்கு வந்துட்டு பர்த்டே ஸோ அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி தான் இந்த ஒரு கியூட்டான பும்ராங்க வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஹாப்பியஸ்ட் பர்த்டே டு தி டேலண்டட் ராக் ஸ்டார் நித்யஸ்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விஜய்டிவ் வந்து ஷேர் பண்ண இந்த ஒரு க்யூட்டான ஃபோட்டோ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இது காமெடி ராஜா கலக்கல் ராணி செட்டில் எடுத்த ஒரு க்யூட்டான ஃபோட்டோ தான் ஸோ நம்ம சி வாங்கி போலீஸ் கேட்டப்பில் கலக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவாங்கியோட க்ளோஸ் ஸோ இவங்களை வந்து நம்ம இனிமேல் நம்மளை நம்ம ஃபேன்ஸ் வந்துட்டு மறக்க மாட்டாங்க தான் சொல்லணும் ஸோ தாருணியா ஸோ நம்ம சிவாங்கி வந்துட்டு மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் ஸோ வந்து ஃபேமிலியை தாண்டி அவங்களோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க அண்ட் அஸ்வின் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிவாங்கி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அஸ்வினை விடவும் நம்ம சிவாங்கியோட மனசில் ஆழ்ந்த இடம் பிடிச்ச தாருணியா இவங்க தான் ஸோ கண்டிப்பா இந்த கியூட்டான அப்டேட்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க